أنا
நல்லா பாட்டு செவி கொடுத்து கேட்க வேண்டும் நல்லா பாட்டு செவி கொடுத்து கேட்க வேண்டாம் தந்தமே புலவரானோ ஓ தந்தமே புலவரானோ தந்தமே புலவரானோ ஓ தந்தமே புலவரானோ சிறுதமே வந்து நீங்கள் ஓ திருநோய் வந்து நீங்கள் எங்கள் புண்ணியா தெரிந்தவர் எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு புகந்தடி நாடகத்தில் புகந்தடி நாடகத்தில் பிந்த சொல் வெப்பனாக நிந்த சொல் விளைப்பானாலும் உங்க செவிதை கேட்பானாக உங்க செவிதை கேட்பாயானால் நிந்த சொல் குறிடாமல் ஒரு நிந்த சொல் குறிடாமல் நின் மனப்பட்டால் நின் மன பொறுத்தாழ்வி சபாவணக்கம் ஓ சபாவணக்கம் என்றால் அப்ப கரும்பட்டு இங்க வெட்ட போல வேண்டல அப்ப வந்து அந்த காலத்துல வந்து இப்ப பேசிருக்கா கரும்பு வெட்டு அவர் ஒரு தடவை தான் அவர் ஒரு தடவை தான் பத்து தடவை பெற்றவர்கிட்ட உலகத்தில் எவ்வளவு தேவி இருக்கிறது வீரபத்ர சுவாமி ஓ வீரபத்ர சுவாமி அப்படின்னு பாதத்துக்கு அப்படி பாதார் வந்து இருக்கான் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் நான் தமிழ் நான் தாழ்மை உப தலைவர் ஊர் பந்தல் ஓ ஊர் பந்தக்கால் நம்மளெல்லாம் தாம்பலம் வணங்கி நமக்கெல்லாம் தாம்பலத்தை வணங்கினாரு அறிமுக படுத்தி அறிமுக படுத்தி மதிப்புக்குரிய அண்ணார் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணார் அவர்கள் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் அவருடைய பாதத்துக்கு அண்ணூர் பாதார் வந்து இருக்கான் என்ன கட்டி தெருக்குத்தாடி சொல்றீங்க ஆமா கட்ட கட்டி சொல்றீங்களா ஐயா ஆமா பெண்ணியும் பதியுமா ஜோடி ஜோடியா ஆமா சதி பதிமா ஆமா ஐயா
பதினாறு என்பது ஒரு கெட்ட நாள் கெட்ட நாள் குறிக்கின்றது ஒரு ஆளை குறைக்கணும் ஆமா ஒரு ஆளை குறைச்சாலும் அது ஒரு கெட்ட நாள் அதுல ஒரு பேர் பேர் எடுத்தா அது ஒரு கெட்ட நாள் இருக்கு இருக்கு சேக்கிரம தவிர ஆமா ஆனா குறைக்கப்படாது குறைக்கப்படாது என்னங்க குறைக்கப்படாது இருக்கு இருக்கு சேக்கிரம தவிர நம்ம கம்பெனில ஒரு ஆளு அதுக்கு மேல சேக்கணும் ஆமா சார் ஒரு ஆளு கூட ஆனா சொல்லக்கூடாது ஆமா அதனால ஐயா உங்க கம்பெனி வர வேண்டுமானா ஆமா முன்னு முதல் யாரும் வணங்க வேண்டும் யாரும் துதிக்க வேண்டும் ஓ கம்பெனிக்கு நான் வருவது உண்மையாண்டா முதல் முதலாக யாரும் வணங்க வேண்டும் யாரும் துதிக்க வேண்டும் யாரும் வேண்டும் முந்தி முதல் வணங்கி இதோ ஊர்காருக்கும் தேவதையா விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய அகோர வீரபத்ர அகோர வீரபத்ர சாமி அவருக்காகவே என்ன அது குடமிழி குழாவை செய்து இன்றைக்கு மண்டல பூஜை 48 செய்து கும்பாபிஷேகம் செய்து முடித்து குடமிழுக்கு விழாவை செய்து மண்டல பூஜையை முன்னிட்டு இதோட விட்டா பெருமை தராது நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படி என்று ஊர்ல இருக்கக்கூடிய வாலிப சிங்கங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பணத்தை பணம் என்று பாராமல் ஒன்று சேர்த்து இன்னைக்கு நாடகம் வைத்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு என்ன நாடகம் நடத்த போறோம்? என்ன நாடகம்னா இந்த டிவில வர நாடகமா இருக்குமா? என்ன நாடகம் சொல்ற?
தம்பி ஐயா இப்ப பாடுனது என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன ஒன்னு புரியலங்க திருப்புகள் திருப்பு ஓஹோ ஆமா திருப்புகள்னு எழுதுறது ரெண்டு பேர் தம்பி யார் யாருங்க திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் திருப்புகள் எழுதுறாரு எழுதினார் இல்லையா ஆனா இப்ப நான் பாடுன இது என்ன தெரியுமா என்னங்க இதுவும் திருப்புகள் தான் லிங்காரெட்டி பாளையம் கோசி நடேச ஆசிரியர் அவர் எழுதின திருப்புகள் குன்றுதோராடும் குழந்தை திருப்புகள் குன்றுதோராடும் குழந்தை திருப்புகள் அதெல்லாம் இது ஒரு பாட்டு அதுல ஒரு இது பாகம் அதுல ஒரு பாகம் இது இந்த பாட்டை பார்த்த உடனே நாடகக்காரர்கள்லாம் ஒரு சந்தேக ஆட்டக்காரர்கள் என்னடா எந்த திருப்புகளுமே இந்த புவி மீதில் எழுதவே இல்லையே எழுதவே இல்லையே இவர் வாத்தியார் புவி மீதில் எழுதி இருக்கிறாரு எழுதி இருக்காரு இதுக்கு என்ன காரணம் ஒன்னு தெரியலையே தெரியலையே அப்படி நீ வந்து என்ன கேக்குறது நான் வந்து இன்னொருத்தர் கேக்குறது இப்படியே ஆட்டக்காரங்க எல்லாம் கேட்டு மாத்தி மாத்தி கேட்டுக்கறாங்க அந்த நேரத்துல அப்ப லிங்காரெட்டி பாளையத்தார் வராராம் நடேச வாத்தியார் வராரு வருகிறார் இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குதா ஓய்யப்பா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பாக்கல நமக்கு முன்னாடி ஆடின ஆட்டக்காரங்க இதை சொல்லி ஆடுனாங்க அவங்கள பார்த்து நம்ம பாடுறோம் அப்ப அதோ எழுதின வாத்தியாரே வந்துட்டாரு அவர்கிட்ட இந்த சந்தேகத்தை கேப்போமே அவரை கேட்டா அவரே சொல்லிடுறாரு என்ன போட்டு போறீங்க அப்படின்ட்டு வாத்தியார வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க அவரு எதிர் வணக்கம் சொன்னாரா ஆமா என்ன ஆட்டக்காரங்க பூரா ஒன்னா இருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னு அவர் வாத்தியார் கேட்டாரு அதுக்கு இவங்க என்ன கேக்குறாங்க ஐயா நீங்க திருப்புகள் எழுதுனீங்க இந்த புவி மீது எழுதிக்கிறீங்களே இதனுடைய விளக்கம் என்ன சந்தேகம் சந்தேகமா ஒண்ணு தெரியாது நாங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆனா இதானயா இதுக்கு விளக்கம் தானே ஆனா உட்கார நான் சொல்றேன் உட்காருங்க நான் சொன்னது உட்காராத நடேச வாத்தியார் சொன்னாரு ஆட்டக்காரங்க உட்கார்ந்தாங்க ஆட்டக்காரர் பாத்திரி இந்த சந்தேகம் தானே கும்பலையினுடைய விளக்கத்தை சொல்றேன் அதுக்கு பதில் சொல்றாரு ஒரு ஊர்ல ஒரு சிறிய ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன வேலைனா மாடு மேய்க்க கூடிய வேலை மாடுகளை ஓட்டி போய் கொண்டு போய் கரம்பல விட்டுட்டு அவன் என்ன செய்தானா அப்படியே மரத்து ஒரு மாங்காய் மரம் பெரிய மாமரம் இருந்தது அந்த மரத்தடியில போய் உட்கார்றான் உட்காந்து பார்த்தா மரத்துல பூவும் பிஞ்சும் காயுமா இருக்குதான் இந்த பையன் கவனம் கூடாது சின்ன பதவி எங்க கவனம் இருப்பாங்க இந்த மாம்பிஞ்ச பார்த்த உடனே இத புட்டு சாப்பிட்டு பாக்கணும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சின்ன பையனுக்கு சரசரன்னு மரத்துல ஏறனா ஒரு பிஞ்ச புட்டுட்டா அந்த மரத்துல காம்பு இருந்து பாரு அந்த காம்பு வழியாவும் பால் வடியுது பால் வடியுது இந்த மாம்பிஞ்சில இருந்து பால் வடிதான் அப்போ அந்த மரம் சொல்லுங்க அந்த பிஞ்ச பார்த்து அடடா நான் பெற்ற என் அருமையான செல்வமே நான் பெற்ற செல்வமே இப்போ இந்த பையன் வந்து இந்த பையன் இந்த பையன் வந்து இந்த பையன் வந்து என்ன விட்டு உன்னை புட்டுட்டானே என்ன விட்டு உன்னை தொட்டு புட்டு விட்டானே ஆமா இந்த பிஞ்ச மட்டும் பறிக்காத இருந்தா புடாதம இருந்தால் பிஞ்சு காயா இருக்கா காய் கனியா இருக்கா கனியா இருக்கா கனியான பிறகு அந்த சதையை யார சாப்பிட்டு பத்து பேர் சாப்பிட்டு அந்த மாங்கொட்டையை கொண்டு போய் குப்பையில போட்டிருந்தா மறுபடியும் செடியா முளைத்து வந்து ஆமா என்னுடைய பெயரை வாழையடி வாழையா என் பெயரை காப்பாத்திருப்பிய ஆமா ஆனா இப்பவே என்ன விட்டு இந்த பையன் உன்னை புட்டுட்டா அந்த மா மரமும் அழுவுதான் அந்த மா பிஞ்சும் அழுவுதான் அப்ப அழுகும் போது அப்ப என்ன இது எதுக்காக சொல்றேன்னா இப்ப நமக்கு என்னைக்கு நமக்கு இந்த ஊருக்கு தாம்பல் வகித்தாங்களோ நமக்கு நம்மள பார்த்து எங்க ஊர்ல இந்த தேர்தல் நீ தாம்பல் ஆடணும் அப்படின்னு நம்ம கிட்ட தாம்பல் கொடுத்த உடனே கருவி இருந்தது அப்ப நாம எல்லாம் ஒரு மாம்பழத்துக்கு சமம் சபையில் உள்ள அனைவரும் இந்த மாம்பழத்துல கூடி சதையை சாப்பிட்டு நம்மள வெறும் கொட்டையா புட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம எங்க போறோம் சின்ன கொல்லூர் இந்த சின்ன கொல்லூருக்கு நம்ம மாங்கொட்டையா போய் அங்க விழுந்தா அங்க மரமாகி காயாகி கனியாகி அங்க வந்தே போவோம் அதே போல நாடகக்கார நாங்க சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை காதால வாங்கி விடிய வரைக்கும் அமைதியா நாடகத்தை கண்டு கழித்து மாம்பழத்தை எப்படி சதையை அறுத்து சுவைத்து சாப்பிடுறீங்களோ அதே போல நாங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை
வாங்கி எங்களை வெறும் கொட்டையா காலையில அனுப்புனா நாங்க போய் நாளைக்கு சின்ன கொள்ளூர்ல அங்க போய் முளைச்சிரோம் அங்க போய் விழுந்து நாங்க முளைத்து மரமாகி கனியாகி மறுபடியும் அந்த ஊர்ல போய் எப்படி ஒண்ணு ஆகுது என்னடா இப்படி ஒண்ணு ஆகுது அடுத்த வருஷம் இல்லையா அதே போல இந்த இந்த ஊர்ல வந்து இந்த சபையில ஆடாத ஆட்டக்காரங்களே கிடையாது ஆமா கிடையாது இந்த ஊர்ல நிறைய நாடக பேராசிரியர்கள் வாழ்ந்த மண்ணு புண்ணியமான ஊர் இது புண்ணியமான ஊர் அவர்களை போல் நாங்கள் கற்றவர் கிடையாது கிடையாது ஏதோ எங்களுடைய சித்தர்வு கெட்டிவாறு ஆமா ஆட வந்திருக்கிறோம் பாட வந்திருக்கிறோம் பேச வந்திருக்கிறோம் இந்த இப்ப நடத்தக்கூடிய நாடகத்திலே குற்றம் குறை என்பது ஏற்படலாம் அது ஏற்படாமலும் போகலாம் ஆனா நாம என்ன நாடகம் நடத்த போறோம் தெரியுமா அதான் தெரியலங்க தெரியல உனக்கு பாக்கு வாங்க மாஜாரிக்கு தெரியல எனக்கு நான் தெரியல திரும்பி வந்தாங்க இந்த ஊர்ல நாடகம் நடத்தாத நாடகம் தான் ஆடணும் இந்த சுத்து பக்கத்துல நாட ஆடாத நாடகம் ஆடுங்க ஆடுங்க ஆனா காலையில சாமி வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் கேட்டிக்கார மேலயா ஓ அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த ஊர்ல நாடகம் ஆடாத நாடகம் என்னன்னு யோசனை பண்ணி பார்த்தோம் அப்புறமா தான் நம்ம மனசுக்கு வந்தது சிவபுராணத்தில ஒரு பாகமா விளங்கக்கூடிய யவர்ணாசுரன் பவர்ணாசுரன் சம்காரம் என்னும் வீரபத்ர சுவாமி திருவிளையாடல் வீரபத்ர சுவாமி திருவிளையாடல் நாரதர் திண்டாட்டம் நாரதர் திண்டாட்டம் மும்மூர்த்திகள் கொண்டாட்டம் மும்மூர்த்திகள் திண்டாட்டம் எப்ப சுருக்கமா சொல்ல போனா யவர்ணாசுர பவர்ணாசுர சம்மாரம் வீரபத்ர சுவாமி மகத்துவம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களுடைய சித்த அறிவு கெட்டிவார நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம் நாடகத்துல எந்த விதமான குற்றம் குறை என்பது ஏற்படாமலும் போகலாம் அப்படி ஏதாவது பிழை என்பது ஏற்பட்டு விட்டால் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே எங்கள் அனைவரையும் பாவித்து விடிய வரைக்கும் அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டு கழித்து எங்களுக்கு எல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு கொடுக்குமாறு இரு கரம் கூப்பி சிறந்தாட்சி வணங்கி கேட்டு நாடகத்திலே கதாநாயகனா விளங்கக்கூடிய வரக்கூடிய சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த அயனாகிய பிரம்மதேவர் அண்ணவரால் சபைக்கு வேலை முட்டு வந்தேன் விளக்கம் தெரியுமாடா ஓ ஓ சத்த
ஆ
நீதி நேர்மை தவறாமல் நீதி நேர்மை தவறாமல் அரசா செய்ய கூடிய அரசா செய்து வரக்கூடிய அயலாகி பிரபஞ்சம் எறும்பு கட்டாய் ஆணை முதல் நூறு நூறாயிரம் ஜீவ பந்தங்களை பின்னால எய்து தலைவானை தற்பான் கதை தொடரும்.